Hi students, today we are going to see the history unit 1, Advent of the European. Advent of the Europeans, we can continue our lesson. We have to start with the Dutch. The Dutch followed the Portuguese into India in 1602. The United States East Indian Company of the Netherlands was formed at it receives the sanction of the government to trade in East India. The Dutch founded their first factory in Mussolini Patinam, Andhra Pradesh in 1605. This company captured Amboyana from the Portuguese in 1605. They established its supremacy in the Spice Island. They captured Nagapattinam near Madras from the Portuguese and made this place as their stronghold in South India. At the first, Pulicate was their headquarters. Later, they shifted into Nagapattinam in 1690. The most important Indian compatriot trade by the Dutch was silk, cotton, indigo, rice and opium. They monopolized the trade in black pepper and other spices. The important factories in India were Pulicate, Surat, Chinnasura, Kazim, Bazar, Patna, Nagapattinam, Palasur and Cochin. So, idhula enna solla varanga, Dutch vandu 1602 la vandu namma India ku vandu ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கூட ஃபார்ம் வந்திருக்காங்க, வந்து கவர்மெண்ட் ட்ரேட் பண்ணணுன்னு வந்தாங்க. மெயினாக அவங்க வந்து எதுக்காக, நம்ம நாட்டில் இருக்க ஸ்பைசஸ்க்காக தான். இந்த பொருட்கள் பெப்பரு, காட்டன், சில்க்கு, அந்த மாதிரி ரைஸ், அதெல்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வந்தாங்க. வந்தப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து புலிகேட் தான் அவங்களோட ஹெட்கோட்ரஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஹெட்கோட்ரஸை நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அவங்க எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க, நார்த் இந்தியாலையும் அவங்களோட இதை கொஞ்சம் அதிகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், இதை இன் 1623 த டச் க்ரூலி கில்டு 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் அண்ட் 9 ஜவானியர்ஸ் இன் அபோனியா. தேர் டிஃபைட் பை த இங்கிலீஷ் இன் த பேட்டில் ஆஃப் த பேண்டன் இன் 1759. த டச் லாஸ் தேர் செட்டில்மெண்ட்ஸ் ஒன் பை த டு த இங்கிலீஷ் வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்வைப் அவுட் பை தி இயர் 1795. ஸோ என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து இவங்க வந்து இங்கிலீஷ்காரங்க ஒருத்தவங்க ஒரு 9 பேரை வந்து கொண்டுட்டாங்க, ரொம்ப கொடூரமாக. அதை பார்த்து இங்கிலீஷ் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, டச் மேலே ஆதிக்கம் செலுத்தி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து 1795 அவங்கள என்ன பண்ணாங்க, மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. த டச் இன் தமிழ்நாடு, த போர்ச்சுகீசியஸ் வுட் எஸ்டாப்ளிஷ் த கேனல் ஓவர் புலிகேட் சின்ஸ் 1502 வேர் ஓவர் த்ரோன் பை த டச். த புலிகேட் அண்ட் டச் பில்ட் த float at Galtria in 1613. This fort was once the seat of Dutch power. Diamond were exported from Pulicate to the western countries. Dutch colonial porters and positions were Nagapattinam, Punangayal, Porto Novo, Gadalur and the Devanagapattinam. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க, புலிகேட்டில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புலிகேட்டில் இந்த போர்ட்டு இருக்கும். நீங்கள் எப்பயாவது அது மாதிரி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த புலிகேட்டை நம்மளுடைய பார்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே கூட போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் த ஃப்ரெஞ்சு, த பிரிட்டிஷ் ஆன் 31st December 1600 எலிசபெத் த குயின் ஆஃப் த இங்கிலாந்து கிராண்டட் த சார்ட்டர் டு த கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் மேன்சண்டன்ஸ் ஆஃப் லண்டன் டு ட்ரேட் வித் ஈஸ்ட் இந்தியன்ஸ். இப்போ என்ன பண்ணாங்க, ஆன் 31st December வந்து 1600 அதாவது 1600 வந்து எலிசபெத் அப்போ வந்து ராணியாக இருந்தாங்க. எலிசபெத் குயின் வந்து என்ன பண்ணாங்க, நம்மளுடைய நாட்டில் வியாபாரம் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிறவங்களும் அனுப்பிச்சாங்க. கேப்டன் ஹாங்க்விங் விசிட்டட் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் இன் 1608 டு கெட் த சர்டன் காங்கிரஸ் ஃபார் த கம்பெனி பெர்மிஷன். ஸோ ஜஹாங்கீர் பீரியடில் தான் என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் வந்து முத முத உள்ளே வராங்க. In 1612, the English captain Thomas Pest inflicted several defeats over the Portuguese in the naval battle near Surat. The Mughalaya Empire Jahangir permitted the English to establish their factory in 1613 at Surat.
சூரத்தில் வந்து என்ன பண்ணாங்க 1612 வந்து இங்கிலீஷ் வந்து கேட்குறாங்க. 13 வந்து என்ன பண்ணுறாரு ஜஹாங்கீர் அவங்கள வந்து ட்ரேடிங்காக அவங்க கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்க கம்பெனியை உருவாக்குறாங்க. இன் 1615 த தாமஸ் ராய் வாஸ் சென்ட் பை ஜஹாங்கீர்ஸ் கோட் பை King one of England. The English had established their trading centers at Surat, Agra, Ahmedabad and the Porch. On the coastline of the Bay of Bengal, the English established their first factory in 1611 Musolipattinam. English வந்து முத முத அவங்க ஃபேக்டரி எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க முசோலிப்பட்டினத்தில் 1611 ஆரம்பித்தாங்க. The East Indian Company built its famous factory known as Fort St. George in Madras. Which became their headquarters for the whole of the eastern belt and first fort built by British. இவங்க முத முத என்ன பண்ணாங்க நம்ம நான் சவுத் சைடில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் செயின்ட் ஃபோர்ட் இருக்கு இல்லைங்களா அதுதான் முத முத அவங்க கட்டின ஹெட்குவார்டர்ஸ் அதுதான் அவங்களுடைய மொத்த ஹோல் சென்டராக வச்சுக்கிட்டாங்க. In 1619, the factory was established at the Sutaniti to Chob Charko, the Jamindars of the three villages of Sandodi, Kalikata and the Govindpur was acquired by the British in 1698. The factory at Sudati was fortified in 1696 and this fortified settlements was named as ஃபோர்ட் வில்லியம் இன் 1700. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் வந்து டெவலப் ஆகிட்டே போகிறாங்க. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் த பேலஸி இன் 1757 அண்ட் த பேட்டில் ஆஃப் த பேக் பாஸ்டர் இன் 1764 த கம்பெனி பிகம் த பொலிட்டிக்கல் பவர். இந்தியா வாஸ் அண்டர் த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ரூல் டில் 1858 ஆஃப்டர் இட் கம் அண்டர் த டிரெக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் க்ரௌன். பிரிட்டிஷ் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அவங்க ஆல்ரெடி 17th century பாதியிலே வந்துட்டாங்க ஆனால் 18th century மிடியில் தான் அவங்களால ஃபுல்லாக ஓலோ இந்தியாவுக்கு ஓலோ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டேனிஷ். ஆன் மார்ச் 1616 த கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டியன்ஸ் 4 இஷ்யூட் அ சார்ட்டர் அண்ட் கிரியேட்டட் த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தி எஸ்டாப்ளிஷ் செட்டில்மெண்ட் டான்கபர் இன் 1602 the Sirapura in Bengal in 1676. Sirampur was their headquarters in India. They failed to strengthen themselves in India and they sold all their settlements in India to the British 1845. ஸோ டேனிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க முத முத 16th century அவங்க வந்துடுறாங்க. டென்மார்க்கில் தான் முத முத அவங்க என்ன டென்மார்க் கிறிஸ்டின் தான் அவர் ஃபஸ்ட்டு டேனிஷ்லேருந்து இங்கே வராரு. அவங்களோட இது பார்த்திங்கன்னா டேனிஷ் கால் Trankumbur. Next, the French. The French East Indian Company was formed in 1664 by Colbert, the minister of King Louis XIV. In 1667, French expeditions came to India under Francisco Corno. Francis was the last European country to come to India as traders. ஃப்ரான்சிஸ் தான் முதல் லாஸ்ட்டு யூரோப்பியன் வந்து ட்ரேடர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரன் ஃபவுண்டட் த ஃபஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா அட் சூரத் இன் 1669 த மார்காரா ஃபவுண்டட் செகண்ட் பை செக்யூரிங் பேண்டன்ட் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ரெஞ்சு இவங்க வந்து 1669 இதில் வந்து முசாலிப்பட்டினத்தில் அவங்களுடைய செகண்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இது சுல்தான்ஸ்கிட்டேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக. சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா வந்து அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததால் அவங்கக்கிட்டேருந்து அவங்கள செக்யூர் பண்ணுறதுக்காக அவங்க அங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு இன் 1673 த செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வாஸ் ஃபவுண்டட் பை த மார்டின் அண்டர் த கிராண்ட் ஃப்ரம் ஷர்கான் லுடி. The ruler of the Bijapur Pondicherry became the most important and the purpose French settlement in India. So, நம்ம வந்து ஃப்ரெஞ்சுனாலே என்னது மெயினாக நம்மளோட இந்தியாவில் அதிகமாக அவங்க ஆதிக்கம் பண்ணது பாண்டிச்சேரியில் தான், தமிழ்நாட்டில் இருக்க பாண்டிச்சேரி தான், அதுதான் அவங்களுடைய மெயின் சென்டராக இருந்துச்சு. இன்னும் கூட அவங்க கட்டின ஃபோர்ட்டு அவங்களுடைய இதெல்லாம்
நம்ம இன்னும் அதிகமாகவே வச்சுருக்கோம். இப்போ கோட்டை, போர்ட்டு, சர்ச்சு, நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு இன்னும் பாண்டிச்சேரியில் அப்படியே இருக்குது. செயின்ட் லூயிஸ் வாஸ் பில்ட் பை த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் இன் பாண்டிச்சேரி இன் 1673. த ஃப்ரான்ஸ் ஒப்டெயின் பெர்மிஷன்ஸ் டு கவர்ன் பெங்கால் டு எஸ்டாப்ளிஷ் டவுன்ஷிப் ஆஃப் த சண்டிகனா நியர் த கல்கத்தா. த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி French Indian Company established factories in different parts of the India, particularly in the coastal regions such as the Mahi, Karaikal, Balasur and the Kuzum Bazar. There were the few important trading centers of the French East Indian Companies. The vision of this French power is in the future reinforced by the appointment of the Joseph Francisco Dublis. So, இவங்களுடைய கன்க்ளூஷன் எப்போ வருதுன்னா, the conclusion, since the Portuguese were eliminated by the Dutch and later incursions by the English, the French were left to face the English to over trading and territory. So enna panna aarambichitaanga, English vandu full ah aadhikam selutha aarambichaanga. Appa avanga vandha udane Dutch, appa adukapra the French, Danish, motta periya avanga enna pannitaanga, wash out pannitaanga. The three Carnatic Wars, இந்த த்ரீ கர்நாட்டிக் வார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னது ரொம்ப இந்த கர்நாட்டிக் வாரில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஒருத்தராக டிஃபைட் பண்ணி இங்கிலீஷ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆனாங்க. மெயினாக அவங்க வந்து இந்த த்ரீ கர்நாட்டிக் வார்ஸ் ரிட்டீன் த ஃப்ரெஞ்ச் அண்டு ரீஜ்வைன் த இங்கிலீஷ் டு எம் மார்க் ஆன் த சிஸ்டமேட்டிக் டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன்ஸ். த கம்பேரிட்டிவ் சக்ஸஸ் ஆஃப் த British over the Portuguese, the Dutch, the Danish and the French was largely due to their commercial competitiveness. The government support, naval superiority, national character and their ascendancies in Europe. So Europeans எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, எந்தெந்த நாடு எந்தெந்த பீரியடில் வந்தாங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ரீகேப், இந்த லெசனில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஆனந்த ராகம் இஸ் த நேம் ஆஃப் கஞ்சேஷர் விச் இஸ் த அன்னால் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் நோன் அஸ் த தமிழ்நாடு அச்சீவ்ஸ் ITNAS லொக்கேட்டட் இன் சென்னை. Prince entry of the Portugal is the commonly known as the navigator. The blue water policy was followed by Almeida. The Mughalaya Empire Jahangir permitted the English East Indian Company to establish their factory in 1613 at Surat. French East Indian Company was formed in 1664 by Colbert. Pondicherry became the most important and prosperous French settlement in India. So students, we have completed this lesson fully. You have to study well whole lessons and complete the back question answers from this lesson. Back question answers you complete it. This is your assignment today. Study well students. Thank you children.